ஞாபக சக்திய அதிகம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஞாபக சக்தி குறைபாடுன்னு ஒரு குறை உலகத்துல கிடையவே கிடையாது. உங்களை இப்போ ஒரு பஸ்ல ஏத்துறோம், ஃபுல்லா கண்ணாடி இருக்கு, இங்க இருந்து 40 கிலோமீட்டர் பஸ்ல கூட்டிட்டு போறேன், திரும்பி கூட்டிட்டு வந்தாச்சு, உட்கார வச்சாச்சு. உங்களை எல்லாம் கேட்கறேன், 40 கிலோமீட்டர் போயிட்டு வரும்போது என்ன பாத்தீங்கன்னு. ஒரு சிட்டிக்குள்ள போறோம், ஒருத்தர் சொல்லுவாரு ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொருத்தர் சொல்லுவாரு ஏகப்பட்ட பில்டிங் எல்லாம் வந்துச்சு. இன்னொருத்தர் நிறைய ஸ்கூல் இருக்கும் பாரு, போகும்போது எத்தனை கோயில் பாரு. நல்லா கேட்டுக்குங்க, ஒவ்வொருத்தரும் வேற வேற விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. ஏன் அதே ரோட்ல தான் எல்லாரும் போயிட்டு வந்தோம், இவருக்கு மட்டும் ஒரு சில பேர் இருப்பாங்க நிறைய லேடிஸ் காலேஜ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற சொல்லுவாங்க அப்படியா அப்படிம்பாங்க, தெரியாது. அப்போ ஏன் எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் நாம ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மைங்க, நான் கரெக்டா சொன்னேன் பாத்தீங்களா, அந்த தூதுவள பாட்டு இதெல்லாம். ஏன் எனக்கு அதுல ஒரு வரி மட்டும் ஞாபகம் இருக்கு, மத்தெல்லாம் ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த வரி பிடிச்சிருக்கு, எனக்கு தேவைப்படுது, ரெக்கார்ட் பண்ற மெமரி ஆகுது. அப்போ ஞாபகம் மறந்து ஒரு நோய் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிக்கல அதெல்லாம் ஞாபகம் வைக்கல. கேட்டு பாருங்க, பர்த்டே அப்படின்னா ஹஸ்பண்ட் பர்த்டே, ஒய்ஃப் பர்த்டே, குழந்தை பர்த்டேனா கரெக்டா ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு. யாரோட பர்த்டே கேட்டு பாருங்க, நான் 10 முறை சொன்னேன் அப்படிமாங்க அப்படிங்களா? அவர் பிடிக்கல, ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. படிப்பு பிடிச்சிருந்தா ஞாபகம் இருக்குங்க, பிடிக்கலன்னு ஞாபகம் இருக்காது. அப்ப நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, எதுதான் உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ, ஞாபகம் மறந்துன்னு சொல்றீங்களோ, அது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு தேவையில்லை, ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது, வாழ்க்கையில லட்சியம் இல்லை. எதை நோக்கி போறீங்களோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருந்தா ஞாபகம் இருக்கும், நமக்கு போது நினைக்கும் போது மறந்துடுது. அதனால மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாருங்க, எல்லாமே ஞாபகம் இருக்குங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, மனசு பிடிச்ச மாதிரி வாழ்றதுன்னு, அதை வாழ்ந்தாதான் மெமரி கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஒண்ணு, வல்லார கீரை நிறைய சாப்பிடலாம், அது அந்த பிரெயின்ல இருக்கிற ஞாபக சக்திக்கான மருந்து. வெண்டைக்காய், வெண்டைக்காய் சாப்பிடலாம், அதுவும் ஞாபக சக்திக்கான மருந்து. அப்புறம் இந்த ஆ உ இம் சொல்ற பார்த்தீங்களா, அதுல இம்ங்கிறது நிறைய சொல்லணும். தன்னை மூடி உட்காந்துட்டு சொல்லி பாருங்க, அந்த இம்முங்கிற வார்த்தை அந்த அதிர்வு தலைக்கு நடக்கும். அப்போ அது முடி கொட்டுறதுக்கு கூட நாம பயன்படுத்திக்கலாம், தலை சம்பந்தப்பட்ட மூட சம்பந்தப்பட்ட ஞாபக சக்திக்கு எல்லாம் பயன்படுத்திக்கலாம். எவ்வளவு நேரம் இம்மு சொல்றீங்களோ அவ்வளவு தூரம் நிம்மதியா தூக்கம் வரும், ஞாபக சக்தி நிறைய இருக்கும். இதெல்லாம் ஞாபக சக்திக்கான முக்கியமான பயிற்சிகள். இந்த சில பேர்ஸ் கொஞ்சம் டிசீஸாவே வருது, மறந்து போயிடுறாங்க, யாரு போல யாரு போட்டி யாரு கொண்டாடி யாரு இல்ல. அதுக்கு காரணம் மூளைக்கு சரியான ரத்த ஓட்டம் இல்லாமல். நம்ம டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி மூளைக்கு தேவையான சத்துப்பொருள் சப்ளை ஆச்சுன்னா இதெல்லாம் ஞாபகம் வந்துடும். பக்கவாதம் வருது இல்லைங்களா, அதுதான் மூளைக்குள்ள அதிகமா பிளட் சர்க்குலேஷன் இல்லாம மூளைக்குள்ள இருக்கிற நரம்புகள் பாதிச்சு பக்கவாதம் வந்துடும். ஒருத்தருக்கு பக்கவாதம், இன்னொருத்தருக்கு முடி கட்டும், இன்னொருத்தருக்கு பொடுகு வரும், இன்னொருத்தருக்கு ஞாபக சக்தி இல்ல குறைஞ்சு போய் இப்படி ஏதாவது நடக்கும். ஸோ அடிப்படை நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணா போதுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அது ஞாபகம் எல்லாம் வந்துடும். அதை இம்னு சொல்ல ட்ரை பண்ண சொல்லுங்க, எவ்வளவு நேரம் இம்னு சொல்றாங்களோ அவ்வளவு தூரம் வைப்ரேஷன் ஆகும், இந்த இடத்துக்கு ரத்தோட நிறைய போகும். அப்போ அந்த மட்ட சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்.